இப்போது சினிமாவுக்கு வர இருக்கிற ஹீரோஸ்லாம் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவாங்க, டான்ஸ் கிளாஸ் போவாங்க, ஃபைட் கிளாஸ் போவாங்க. இப்போ இதுவரைக்கும் வந்து ப்ராபப்ளி நீங்கள் மெரினா நடிக்கும்பொழுது வந்து ஐ வில் டூ காமெடி அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்திருப்பீங்க. பட் லைஃப் இஸ் சேஞ்ச்ட் அண்ட் நீங்கள் ஒரு ஹீரோவாக இருக்கீங்க, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹீரோ ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அண்ட் போஸ்ட் எதிர்நீச்சல் இட் இல் கண்டினியூ டு டூ பி ஸோ. ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்களை ஆக்டிங் அண்ட் ஹீரோவாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு வந்து டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்கல்கேட் பண்ணிட்டுருக்கீங்க? பேசிக்காக ஒரு விஷயந்தான், இதுக்கு முன்னாடி வந்து பாடி ஃபிட்னஸ் பற்றி யோசிச்சதே கிடையாது. எந்த நேரத்துக்கு வேணால் சாப்பிட்றது, இல்லை சாப்பிடாமே கூட இருக்குது, தூக்கத்தை இஷ்டத்துக்கு வந்து மாற்றுறது டைமிங்கை. ஸோ அதெல்லாம் இப்போ ரெகுலேட் பண்ணிருக்கேன். பேசிக்கலாம் இந்த டைம் தூங்கணும், இந்த டைம் எந்திரிக்கணும், கரெக்டாக சாப்பிட்ணும். டயட்டிங்கா அது பேர். உங்களுக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஸ் அ டெலிவிஷன் பர்சனாலிட்டி, ஆஸ் அ ஃபிலிம் பர்சனாலிட்டி, யார் கொடுத்தது, என்ன சொன்னது? இது வரைக்கும் அப்படின்னா தனுஷ் சார் சொன்னது தான். இப்போது இந்த படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க சிவகார்த்திகேயன், படம் ஃபுல்லாக ஒரு ஹீரோவாக தெரியுறீங்க அப்படின்னாரு. மேபி அது ஒரு பெரிய ஹீரோவாயிலேருந்தே வர்றது. டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆக்டிங்கிறது அது ஒரு கஷ்டமான விஷயம், அது கரெக்டாக பண்ணுறாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்டில் வந்து பண்ணுவாங்க. ஒரு ஆக்டரே வந்து ஒரு ஆக்டரை பார்த்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அண்ட் நீங்கள் வந்து பெரிய ஹீரோவாக வருவீங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டார். அவ்வளோதான், நான் கன்வே பண்ணேன் சார், மூணு லைனில் சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டார். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் நினைக்கிறேன். அண்ட் அந்த வார்த்தைக்காகவே இங்கே நிறையா ஒர்க் பண்ணுவேன் இதுக்கப்புறம் நான். சூப்பர். உங்களோட ட்ரீம் என்ன? இப்போ வந்து சில பேர் வந்து நடிக்க வரும்பொழுது இவங்களோட நான் நடித்தா போதும், அதுக்கப்புறம் நான் நடிக்கலனா கூட பரவாயில்ல அப்படிம்பாங்க. அப்படி நீங்கள் யாரெல்லாம் சொல்வீங்க? ஒரு நாலு பேர் சொல்லலாம். எனக்கு வந்து ரஜினி சார் படத்தில் ஒரு சீனாவது பண்ணணும், அவர் நிற்கிற ஃப்ரேமில் கூட நின்றுணும். ஏன்னா அந்த ஃபோட்டோவே அவ்வளோ வேல்யூ பண்ணுறேன் நான் அது மாதிரி படத்தில் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து சங்கர் சார் படத்தில் ஏதாவது ரோல் கிடைச்சா சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு ரோல் கூட ஓகே, அவர் படத்தில் இருக்கணும். இது ரெண்டு தான் அவங்களோட, இது ரெண்டு தான் என்னுடைய வந்து ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் எல்லார் மேலேயுமே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. கனவு அப்படிங்கிறது தான், யார் கூப்பிட்டாலும் எல்லா நல்ல இயக்குநர்களோடையும் ஒர்க் பண்ணோம். ஒரு ஒரு காமெடி ஹீரோ அப்படின்னு தாண்டி ஒரு ஆக்டராக வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த வீடுக்குள்ளே வந்துட்டு நான் காமெடி தான் பண்ணுவேன் நம்மளை தான் ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிறது தப்பு, அதில் ஒரு ஆக்டராக மாறணும் அப்படின்றது. அது மாதிரி எந்த இயக்குனர் கூப்பிட்டாலும் சும்மா ஓடி போய் உடனே பண்ணும் கூப்பிடணுன்ற ஆசை. கனவுனா இப்போ உங்களை எக்ஸாம்பிளாக வச்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் சினிமாவுக்கு வரணும், சிவகார்த்திகேயன் வந்து எங்களை மாதிரி இருக்கிற ஒரு பையன், அவர் இன்னைக்கு சாதிச்சிட்ருக்காரு, நாங்களும் வரணும்னு ஆசைப்பட்றோம் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு எது தெரியும் அப்படின்றத தாண்டி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒர்க் பண்ணணும். அப்படிதான் ஒர்க் பண்ணேன் நினைக்கிறேன். எனக்கு ஆங்கரிங்னா என்னென்னு தெரியாது, டெலிவிஷன் அந்த கேமரா ஃபேஸ் பண்ணுறது என்னென்னே தெரியாது. ஃபஸ்ட்டு காமெடி ஷோக்கு வரும்போது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு அந்த அந்த இது மட்டும்தான் இருந்தது. அது என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்னன்னா போதும் நான் தெரியல, பட் அதெல்லாம் ட்ரை பண்ணேன், அதுதான் ரீசன். பட் எல்லாருமே ஜெயிக்கலாம். நானே வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்போது, ஏன்னா லைஃப்பில் வந்து என்னை விட இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடிய ஒருத்தரை நான் பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் அப்படி ஒருத்தரை பார்த்தோன்னா அது எங்கள் டேரக்டர் தான், எதிர்நீச்சல் டேரக்டர் தான். அவர் என்னை விட மோசமாக இருந்தார், ஐய் நமக்கு செட்டாகிற ஒரே ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ அதனால் ஜெயிக்கலாம் எல்லாருமே. என்னென்னா தேவை ஒன்றே ஒன்று தான், முயற்சி. நான் யாரு எனக்கே எதுவும் தெரியலையே. எதிர்நீச்சலுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒரு டைட்டில். அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நடத்துகிற அந்த சங்க தலைவராக நான் வரேன். அண்ட் நான் இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு, சூரி கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஸ்ரீதிவ்யான் தெலுங்குலேருந்து ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க, பாலசுப்ரமணியம் சார் சினிமாட்டோகிராஃபி, இமான் மியூசிக், எஸ்கே ஆர்டிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் டீம், ஒரு பக்கா வில்லேஜ். நீ என நினைப்பதிலே நாளெல்லாம்
எதிர்நீச்சலுக்கு அப்புறம் நீங்க ஆல் டுகெதர் வேற ஒரு பெடஸ்டலுக்கு போக போறீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் காலிவுட் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்க போகுது. அண்ட் நீங்க சூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, இது எல்லாமே வெற்றி அடையிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. பிஹைண்ட் வுட்ஸ்க்கும் அண்ட் ரம்யா உங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப